ஐ ஃப்ரெண்ட்ஸ் இது நீட் கான்செப்ட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம மினரல் நியூட்ரிஷன் மினரல் நியூட்ரிஷன்னா நமக்கு என்ன தெரியும் எல்லா எல்லா லிவிங் ஆர்கானிஸுமுக்கும் எசென்ஷியல் நம்மளுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் எல் வாட்டர் எல்லாமே வந்து சேம் தான் ஓகே ஆனால் வந்து அதோடய தேவைகளை பொறுத்து அதை கொஞ்சமாக தேவைப்படுத்தா அதை மைக்ரோ நியூட்ரியன் சொல்லுவோம் இது நிறையா தேவைப்படுச்சுன்னா மேக்ரோ நியூட்ரியன் சொல்லுவோம் ஓகே அந்த தேவைகளை பொறுத்து தான் இருக்குது இதில் மோஸ்ட்லி இந்த சாப்டரில் இன்னார்கானிக் ப்ளான் நியூட்ரிஷனில் பார்க்க பார்க்க போகிறோம் ஓகே டு ஸ்டடி த மினரல் ரெக்கொயர்மெண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் என்ன வந்து என்னென்ன சொல்கிறாங்க எயிட்டீன் சிக்ஸ்டி அப்போ ஜூலியஸ் ஓன் எ ப்ராமினன்ட் ஜெர்மன் போ பாட்டனிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அதை ஃபஸ்ட்டு டைமில் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாருனா பிளான் குட் பி க்ரோன் டு மெச்சூர்லி என்ன டெஃபரெட் வந்து தன் ஸ்டாயிலே இல்லாமல் கூட வந்து அங்கே பிளான்ட் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்ஸ் பு புதுசாக வந்து அவர் கொண்டு வராது அந்த டெக்னிக்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ் சொல்கிறாங்க அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பே அந்த இப்போ பிளான்ட்டுக்கு தேவையானதை வந்து நியூட்ரியன் சொல்யூஷனில் போட்டு அதில் வளர்க்குறது ஹைட்ரோபோனிக்ஸ் ஓகே தண்ணியில் வந்து அந்த வளர்ப்பாங்க ஆனால் அந்த பிளான்ட்டுக்கு தேவையான எல்லாமே அதை விட ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து அதை கலந்து அதில் தான் ஹைட்ரோபோனிக்ஸ் சின்ஸ் தென் நம்பர் ஆஃப் அ இம்ப்ரூவைஸ்ட் மெத்தட் ஹவ் பீன் எம்ப்ளாய்டு அதை ட்ரை பண்ணுறதுக்கு நிறையா வந்து மெத்தட்ஸ் இம்ப்ரூவைஸ்டு இம்ப்ரூவான ஆன மெத்தட்னா உருவாயிடுச்சு அதுக்கு அது எசன்ஸ் ஆஃப் ஆல் திஸ் மெத்தட்ஸ் இன்வால்வ் த எவால் த கல்ச்சர் ஆஃப் த பிளான்ஸ் இந்த அந்த சாயில் ஃப்ரீ சாயில் இல்லாமல் அந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருளைனா வச்சு பண்ணுறது அதை மினரல் சொல்யூஷன்னா சொல்கிறாங்க அதில் உள்ளது எல்லாம் மினரல்ஸு அதுக்கு தேவையான கலந்திட்டமாக அது பேர் மினரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப்டர் த ஆஃப்டர் எ சீரிஸ் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் நிறையா எக்ஸ்பிரிமெண்ட் போனோன்னே இன் விச் த ரூட் ஆஃப் த பிளான்ஸ் வேர் இமர்ஸ் இன் நியூட்ரியன் சொல்யூஷன் வேர் இந்த எலமெண்ட் வாஸ் ஆடட் அண்ட் ரிமூவ் ஆர் அவர் கிவன் இந்த வெரைட் கான்சேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து இது அப்போயெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இவ்வளோ அமௌண்ட் வந்து இது சேர்க்கணும் இவ்வளோ அமௌண்ட் அவங்க என்ன பண்ணாங்க ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணி பார்க்குறாங்க இது இவ்வளோக்கு பிளான்ட் வந்து வளருதா இது இவ்வளோக்கு போடலாமா ரொம்ப போட்டால் வந்து அது அழுகி போதா அப்படின்னு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கடைசியில் அவங்க கண்டுபிடிச்சாங்க இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படின்னு ஓகே அப்புறம் ஹைட்ரோஃபோனிக்ஸ் வந்து ஹாஸ்பின் சக்ஸஸ்ஃபுல்லி எம்ப்ளாய்டு ஆஸ் அ டே டெக்னிக் என்னென்னா இப்போ வந்து நம்மளுக்கு கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்காக வெஜிடபிள்ஸ் அதாவது டொமேட்டோ சீலஸ் குக்கும்பர் லெட்யூஸ் இதெலாம் வந்து நம்மளுக்கு கமர்ஷியலாக ப்ரொடக்ட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே எசென்ஷியல் மெ மினரல்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் என்னென்னா தேவையான எசென்ஷியல்னால் நம்மளுக்கு தேவையானது ஓகே மோஸ்ட் ஆஃப் த மினரல் ப்ரெசண்ட் இந்த சாயில் வந்து பிளான்ட்டுக்குள்ளே போகும் எப்படி ரூட் மூலியமாக ஓகே இன்ஃபேக்ட் மோர் தென் சிக்ஸ்டி எலமெண்ட் ஒன் நாட் ஃபைவ் டிஸ்கவர்டுலேருந்து ஒரு அறுபது எலமெண்ட்டாச்சும் இதுக்கு தேவைப்படுது அதுக்கு வந்து பிளான்ட்டுக்கு தேவைப்படுது ஸோ ஃபார் ஆர் ஃபவுண்ட் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் வகையான மு விதமாக தேவைப்படுது அப்படின்னு சம் பிளான்ட் பீசஸ் அக்கோம்லே பாதி வந்து என்ன பண்ணால் செலினியம் இல்லைன்னா பாதி கோல்டு பாதி வந்து டெஸ்ட் சைட்ஸ் பக்கத்தில் இருக்குது அது ஆக்டிவ் ஸ்டான்ஷியம் அதுவும் அதுதான் இன்டேக்காக எடுத்துக்குது ஓகே அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே ஆனால் வந்து தேர் ஆர் டெக்னிக்ஸ் டு ஏபிள் டு டிடெக்ட் தமினல்ஸ் ஈவன் அட் அ லோ வெரி லோ கான்சென்ட்ரேஷன்லேயே டிடெக்ட் பண்ணுற மூலியமாக டென் டு தி பவர் மைனஸ் எயிட் கிராம் பெர் எம்எல்க்குன்னு நம்ம கண்டுபிடிக்க லோ கான்சென்ட்ரேஷனில் தேவைப்படுற மூலியமாகவும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகே அதுக்கடுத்து கிரிட்டேரியா ஃபார் எசென்ஷியாலிட்டி அதுக்கு தே தேவைய அதுக்கு எதுக்கு தேவை ஓகே இது இப்போ வந்து ஒரு பொருள் கொடுக்குறோம்னா அவங்களுக்கு எதுக்கு தேவை அந்த பொருள் அப்படின்னு செய்வோம்ல அது மாதிரி ஓகே எலமெண்ட் மஸ்ட் பி ஸோ அப்சல்யூட்லி நான் ஃபார் அந்த அது நார்மலாக வளரணும் அதுக்கடுத்து அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிப்பட்ட எலமெண்ட்டாக இருக்கணும் அதுக்கடுத்து அந்த அது இல்லைன்னா வந்து அந்த பிளான்டனால் உயிர் வாழ லைஃப் சைக்கிளில் வந்து இருக்கே இருக்க முடியாமல் இருக்கணும் ஓகே அதுதான் வந்து தேவை அத்தியாவசியத்துக்கு தேவை உள்ளது இருக்குது ஓகே அது நம்ம ஆடம்பரத்தில் தேவைப்படுறது இருக்குது ஓகே இப்போ நம்ம சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சாப்பாடு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது நம்மளுக்கு எசென்ஷியலாக தேவை தண்ணி சாப்பாடுனால் இதை நம்ம நகை ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஜுவல்லரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது இல்லைனாலும் நம்ம உயிர் வாழ முடியும் ஓகே அதனால் அது சும்மா வந்து ஒன்று தேவைப்படுது ஓகே அதான் சொல்கிறாங்க எசன்ஷியாலிட்டினால் வந்து நம்மளுக்கு அது வந்து கன்ஃபார்மாக இந்த நம்ம லைஃப் சைக்கிளில் தேவை சாப்பாடு அது மாதிரி இருக்கணும் அதை ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த எலமெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது ஓகே என்னது என்ன சொல்கிறாங்க இப்போ கோல்டுக்கு பதில் நம்ம வந்து பிளாட்டினம் சில்வர் அப்படி இருக்குது அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும் நம்ம சாப்பாடுக்கு பதிலாக இந்தா நீ கோல்டு சாப்பிடு அப்படின்னா அது சாப்பிட முடியாது ஆனால் நாட் ரீப்ளேஸபிளாக இருக்கணும் வேறு அனதர எலமெண்ட்டுனால் அது இல்லைனா அது வந்து ஒரு சைடு எஃபெக்டாக நம்மளுக்கு ஒரு டிஃபிஷியன்ஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எலமெண்ட் வந்து டேரக்டாக வந்து பிளான்ட்டோட மெட்டபாலிசமில் ஈடுவாகணும் கூட தேவைகளை பொறுத்து அது நிறையா தேவைப்படுத்த மேக்ரோ நியூட்ரியன் கம்மியாக தேவைப்படுத்த மைக்ரோ நியூட்ரியன் பிரிக்கிறாங்க ஓகே இதை நம்ம வந்து ம இதோட எலமெண்ட்ஸை வந்து இது பண்ண நிமோனிக்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் போட ஓகே அது தனி வீடியோவில் போடுறேன் ஓகே மேக்ரோ நியூட்ரியன்னால் அது தே நிறையா தேவைப்படுது எவ்வளோன்னா லார்ஜ் அமௌண்ட்டில் இருக்கணும் அதாவது இ நெக்ஸஸ் டென் எம் மோல் பெர் கேஜி ஒரு கேஜிக்கு டென் எம் மோலுக்கு மேலே மில்லி மோலுக்கு மேலே இருக்கணும் ஓகே ட்ரை வெயிட்டில் அது அவ்வளோ இருந்துச்சா அது மேக்ரோ நியூட்ரியன் ஓகே அது கம்மியாக இருந்துச்சுன்னா அது மைக்ரோ நியூட்ரியன் மேக்ரோ நியூட்ரியன்னா என்னென்ன பார்த்தோம்னா ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது ஓகே மிச்சம் எந்தாலும் பாருங்கள் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் சல்ஃபர் பொட்டாசியம் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இதான் வந்து மைக்ரோ நியூட்ரியன் இதில் வந்து இது ரெண்டும் வந்து மெயின்லி வந்து க கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் இது ரெண்டு மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க மிச்சங்கள்லாம் வந்து மின சாயிலில் வந்து நம்ம அப்சர்வ் ஆகுறது மூலயமா கிடைக்கிது ஓகே மைக்ரோ நியூட்ரியன் எடுத்துக்கிட்டோம்னா வெரி ஸ்மால் அமௌண்ட்டு அதாவது இதுக்கு லெஸ் இந்த அமௌண்ட்டுக்கு லெஸ் தானாக இருக்கணும் அதாவது அயன் மேக்னீஸ் காப்பர் மால்பிலினம் சிங்க் போரான் குளோரி நிக்கல் இதனா இந்த அடிஷன் செவன்டீன் எசென்ஷியல் எலமெண்ட் நேம்ட் அபோ சம் பெனிஃபிஷியல் எலமெண்ட் சச்சஸ் அந்த மேலே உள்ளதை மட்டும் இல்லாமல் செவன்டீன் எலமெண்ட்டை விற்றி எக்ஸ்ட்ரா சோடியம் சிலிக்கான் ச கோபால் அண்ட் செலினியம் இதான் தேவை சில இதுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க எசென்ஷியல் எலமெண்ட் வந்து நாலு ஃபோர் ப்ராட் கேட்டகரியாக பிரிக்கிறாங்க எசென்ஷியல் எலமெண்ட் ஹஸ் கம்பேர்ட் காம்போனண்ட் ஆஃப் பயோமாலிகுல்ஸ் அண்ட் ஹென்ஸ் இந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெக்சரை எலமெண்ட்டாக இருக்கணும் ஓகே அந்த லீஃபுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெக்சரவை வந்து உருவாக்குறதுக்கு இந்த எலமெண்ட் தேவைப்படுற மாதிரி அப்படி இருக்கணும் ஓகே கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன்னா அப்படிப்பட்டது இந்த எலமெண்ட் வந்து எனர்ஜி அதுக்கு வந்து கெமிக்கல் காம்போனண்ட் வந்து அது வந்து எனர்ஜி ரிலேட்டடாக அதுக்கு எனர்ஜி உருவாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது தனி கேட்டகரியில் போடுறாங்க அதாவது குளோரோஃபைலில் வந்து மெக்னீஷியம் அதுக்கடுத்து ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு பாஸ்பரஸ் அப்படின்னு அது பாதியில் வந்து ஆக்டிவேட் இல்லைன்னா ஒரு என்ஜைம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீ தேவையில்லை அப்படின்னு அதை வந்து இன்ஹிபிட் நிப்பாட்டி வைக்கிறதுக்கும் இது ஒரு ஒரு சில எலமெண்ட் தேவைப்படுது எக்ஸாம்பிள் வந்து ஆக்டிவேட்டராக வந்து எம்ஜி டூ ப்ளஸ் வந்து யூஸ் ஆகுது எதுக்குன்னா ருபுலோஸ் பைபாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனைஸனும் பாஸ்போஃபினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் இந்த ரெண்டுக்கும் வந்து எம்ஜி டூ ப்ளஸ் இந்த ஆக்டிவேட்டராக இருக்குது ஓகே அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டும் வந்து என்னென்னா ஃபோட்டோஸ் இந்த ஸ்கார்பர் ஃபிக்ஸேஷனுக்கு உள்ளது இசட்டன் டூ ப்ளஸ்க்கு வந்து இது வந்து இது வந்து ஆல்கோஹால் டிஹைட்ரோஜினைஸ்க்கும் வந்து ஆக்டிவேட்டராக இருக்கும் அதாவது எம்ஓ மாலிப்டினம் வந்து நைட்ரோஜினைஸ் டூரிங் நைட்ரோஜன் நைட்ரஜன் மெட்டபாலிசமுக்கு இது வந்து தேவைப்படுது ஓகே அதுக்கடுத்து பாதி வந்து ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல் செல்லோட ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அதாவது பொட்டாஷியம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து சுமோட்டா வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கும் பொட்டாஷியம் தேவைப்படுது ஓகே அப்படி அது வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் த செல்ஸ் வந்து டினோட் பண்ணுற மாதிரி ஓகே ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல் அதுக்கடுத்து ரோல் ஆஃப் த மேக்ரோ நியூட்ரோ மைக்ரோ நியூட்ரோன்னு ரோல் எடுத்துக்கிட்டோம்னா இது செவரல் ஃபங்க்ஷன் பண்ணும் பர்டிகுலராக வேரியஸ் மெட்டபாலிசம் ப்ராசஸ்க்கு அதாவது பிளான் செல்லுக்கு அதாவது எப்படின்னா என்னென்ன மெட்டபாலிசம்னா செல் செல் மெம்பரைனோட பெர்மியபிலிட்டிக்கு அப்புறம் வந்து செல்ஸ்லாப்போட ஆஸ்மோட்டிக் கான்சென்ட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற சிஸ்டம்க்கு அப்புறம் வந்து பஃபரிங் ஆக்ஷனுக்கு என்ஜைமெட்டிக் ஆக்டிவிட்டி இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மோஸ்ட்லி இது தேவைப்படுது நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா இது எசென்ஷியல் நியூட்ரியன் ஓகே இது வந்து எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து கிரேட்டர் அமௌண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதுக்கடுத்து இது எப்படி ப்ரெச அப்சர்வ் ஆகுதுன்னா என்ஓ த்ரீ மைனஸாக இது பார்த்துக்கோங்க என்ஓ த்ரீ மைனஸாக அப்சர்வ் ஆகுது அப் அப்போ ஆல்சோ இது மட்டும் என்ஓ த்ரீ மைனஸாக மட்டும் இல்லாமல் என்ஓ டூ மைனஸ் இல்லைனா என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்ஸாகவும் அப்சர்வ் ஆகுது நைட்ரஜன் வந்து எல் பிளான்ட்டோட எல்லா ப்ளாட்லேயும் வந்து தேவைப்படுது பர்டிகுலராக மெரிஸ்டமெட்டிக் டிஷ்ஷூக்கு ரொம்ப தேவைப்படுது அதுக்கு மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக்கலையும் வந்து இது ஆக்டிவ் செல்லாக இருக்குது ஓகே நைட்ரஜன் வந்து மேஜர் காம்போனண்ட்டாக இருக்குது எதுக்குன்னா ப்ரோட்டீன் நியூக்ளிக் ஆசிட் விட்டமின்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸுக்கு இப்போ பாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டோம்னா பாஸ்பரஸ் எப்படி அப்சர்வ் ஆகுதுன்னா சாயிலில் பாஸ்பேட் அயனா வந்து அப்சர்வ் ஆகுது ஓகே இந்த ஃபார்மேட் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ் வந்து செல் மெம்பரைனோட ஒரு கான்ஸ்டியூண்டாக முக்கியமான ஒரு எலமெண்ட்டாக இருக்குது அதாவது சர்டன் ப்ரோட்டீன்ஸ் அது எல்லா நியூக்ளிக் ஆசிடுக்கும் அப்புறம் டைட்ஸுக்கு அது மட்டும் இல்லாமல் பாஸ்போ சாரி பாஸ்போ ரியாக்ஷனுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமாக இருக்குது பாஸ்பரஸ் பொட்டாசியம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பார்த்தோம்ல நமக்கு வந்து இப்போ ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் பொட்டான்சியலை வந்து செல்லோட போ ஆஸ்மோட்டிக் பொட்டான்சியலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது இல்லை அது மாதிரி பொட்டாசியம் வந்து கே ப்ளஸ்ஸாக அப்சர்வ் ஆகுது இது மட்டும் இல்லாமல் மோர் அபண்டன்ட் குவான்டிட்டியில் இது தேவைப்படுது எது இல்லைனா எங்கேனா மெனிஸ்டமெட்டிக் டிஷ்யூ பர்ட்ஸு லீஸ் அண்ட் ரூட் டிப்ஸ் இதுலாம் பொட்டாசியம் எதுக்கு எதுக்கு ஹெல்ப் ஆகுது ஆனையான் கேட்டையான் பேலன்ஸை ஓகே செல்லோட ஆனியான் கேட்டையான் பேலன்ஸ் பண்ணவும் அப்புறம் மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன்ஸ் இந்த சைஸுக்கு டொமேட்டா க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் முன்னாடி பார்த்தோம் இல்லாமல் அதுக்கடுத்து என்ஜைம் ஆக்டிவேஷனுக்கு அதுக்கு மட்டும் இல்லாமல் செல்லோட டெர்ஜிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஓகே அப்புறம் வந்து கால்சியம் எடுத்துக்கிட்டோம்னா கால்சியம் வந்து சாயினில் வந்து கால்சியம் அயனாக அப்சர்வ் ஆகும் அதாவது சிஏ டூ ப்ளஸ்ஸாக கால்சியம் வந்து எதுக்குன்னா மெரிஸ்டமேட்டிக் அது மட்டும் இல்லாமல் டெஃப்ரென்ஷியேட்டிங் டிஷ்யூக்கு வந்து தேவைப்படுது செல் டிவிஷன் அப்போ என்ன பண்ணுன்னா செல்வால் வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு இது தேவைப்படுது கால்சியம் ஓகே இது வந்து இம்மொபை மூ இது வந்து மூவ் பண்ண முடியாத இம்மொபைல் இலமெண்ட்டுனால் கால்சியம் ஓகே இது வந்து ப நிறைய வருஷம் நீட்டில் கேட்டிருக்காங்க இட் இஸ் ஆல்சோ நீடர் டூரிங் த ஏன்னா மைட்டாட்டிக்ஸ் பிண்டில் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுறதுக்கு கால்சியம் தேவைப்படுது அப்புறம் மட்டும் இல்லாமல் இது வந்து இது வந்து ஓல்டர் ஸ்லீவ்ஸில் வந்து அப்படியே நின்றுக்கிறோம் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு இலை வந்து பாடி போகுதுன்னா மிச்சம் எல்லா நியூட்ரியண்ட்டும் பிளான்ட்டோட இனிமேல் வளர போகிற எங்கருக்கு வந்து கொடுக்கும் ஆனால் கேல்சியம் மட்டும் மட்டும் என்ன பண்ணோம்னா இந்த ஓல்டர் லீவ்ஸ்லேயே அப்படியே இருந்து அது போயிடும் ஓகே மூவ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் இன்வால்வ் இந்த நான் செல் மெம்பரைனோட நார்மல் ஃபங்க்ஷனுக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் விட்டு ஆக்டிவேட் சர்டைன் என்ஜைமை ஆக்டிவேட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது மெக்னீஷியம் எடுத்துக்க முடியுன்னா இது டைவேலண்ட் எம்ஜி டூ ப்ளஸாக ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டிவேஷனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எதுவும் ஆக்டிவேட்டராக யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் என்ஜை ரெஸ்பிரேஷன் ஃபோட்டோ சிந்தசஸ் அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ சிந்தசைஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது தேவைப்படுது அதுக்கடுத்து மெக்னீஷியம் வந்து ரிங்ஸ் குளோ குளோரோஃபைல குளோரோஃபைலில் உள்ள ரிங் ஸ்ட்ரக்சருக்கு இது வந்து முக்கியமான ஒரு கான்ஸ்டியூண்ட்டாக இருக்குது ரைபோசம் ஸ்ட்ரக்சராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்புறம் சல்ஃபர்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளான்ஸ் வந்து சல்ஃபர் வந்து எங்கே எஸ் ஃபோ ஃபோர் டூ மைனஸ் சல்ஃபேட் ஃபார்மில் அப்சர்வ் ஆகுது சல்ஃபர் வந்து டூ ப்ர ரெண்டு அமினோ ஆசிடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இது கேட்டிருக்காங்க நீட்டில் சைட் சிக்ஸ்டீன் அதுக்கடுத்து மெத்தியோ நைன் ரெண்டுலேயும் வந்து ரெண்டு அமினோ ஆசிடிலையும் சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்ரல் கோஎன்சைம் விட்டமின்ஸ் அதாவது விட்டமின்ஸ் தயாமையன் பயோட்டீன் கோஎன்சைம் ஏ இதிலலாம் வந்து ஒரு கான்ஸ்டிவெண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதுக்கு ஃபெரிடாக்சின்லையும் அயான் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஃபெரிக் கயானாக வந்து அப்சர்வ் ஆகுது இது நிறைய லார்ஜர் அமௌண்ட்டாக தேவைப்படுது எல்லா மைக்ரோ நியூட்ரியனும் கம்பேர் பண்ணும்போது இந்த அயனுங்கிறது வந்து லார்ஜர் அமௌண்ட்டாக தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ஃபெரிடாக்சின் சைட்டோக்ளோக்ரோம் இந்த எலமெண்ட்னால் இந்த எலக்ட்ரான்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இது ஒரு கான்ஸ்டாக யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ரிவர்சிபிளி ஆக்சிடைஸ் வந்து ரிவர்ஸாக ஆக்சிடைஸ் ஆகும்மா எஃப்இ டூ ப்ளஸ் வந்து எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக மாறும் இந்த த்ரீ ப்ளஸ் ஆகுதுல அப்படியே ஆக்சிடை ஆகும் டூரிங் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ இப்ப ஆக்டிவேட்ஸை கேட்டலைஸ் என்ஜர் கேட்டலைஸ் என்ஜர் ஆக்டிவேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குளோரோஃபைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு இது தேவைப்படும் இங்கே பார்த்தோம்னா மேகனீஸ் மேகனீஸ் எந்தம்னா எம்என் டூ ப்ளஸ் மேகனஸ் ஐயானா ஆகும் இது மட்டும் இல்லாமல் ஏன்னா ஃபோட்டோசிந்தசஸ் ரெஸ்பரேஷன் நைட்ரஜன் மெட்டபாலிசமில் இது தேவை ஆகுது அப்புறம் வந்து பெஸ்ட்டு டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மே முக்கியமான ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா வாட்டரை ஸ்பிளிட் பண்ணி அது வந்து ஃபோட்டோ செஞ்சதுக்கு ஆக்சிஜன் லிபரேட் பண்ணுறது மூலியமாக இது வந்து மேக்னீஸ் ரொம்ப முக்கியமான ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் டு இது நீட்டில் கேட்டது கொஸ்டின் அதுக்கு அது ப்ரீவியஸ் இயர்களுக்கு கேட்ட கொஸ்டின் ஜிங்க்னு எடுத்தோம்னா இசட்டன் டூ ப்ளஸாக வந்து அப்சர்வ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து வேரியஸ் என்சைம் அதாவது கார்பாக்சிலைஸ் முக்கியமாக கார்பாக்சிலைஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஆக்சைன்ஸ் இந்த யூஸ் ஆகுது காப்பர் எடுத்தோம்னா குப்ரிக் ஐயானாக வந்து சி டூ டூ சி யூ டூ ப்ளஸ்ஸாக அப்சர்வ் ஆகுது இது வந்து மெட்டபாலி பிளான்ட்டோட மெட்டபாலிஸமுக்கு ஓவராக எசன்ஷியல் தேவையாக இருக்குது ஐயான் மாதிரியே இட் இஸ் அப்சர்வைட்டு ஏன்னா அது என்னோம்னா சர்டன் என்சைம் அதாவது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இது மாதிரி அயன் மாதிரி இதுக்கும் இதுவும் வந்து சில என்ஜைமே அசோசியேட் ஆகிருக்கும் ஒன்று சேர்ந்துருக்கும் அடுத்து இது எப்படி ஆக்சிடைஸ் ஆகும்னா ரிவர்சிபிளாக ஆக்சிடைஸ் ஆகும் சியூ ப்ளஸ்லேருந்து சியூ டூ ப்ளஸ்ஸாக அதுக்கடுத்து போரான்னு எடுத்துக்கிட்டோம்னா பிஓ த்ரீ த்ரீ மைனஸ் இதுதான் பி ஃபோர் ஓ செவன் டூ மைனஸ் ரெண்டாகவும் அப்சர்வ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்டேக் இது எதுக்கு தேவைப்படும்னா அதுக்கிறது கால்சியம் வந்து எடுத்துக்கிறதுக்கும் அதை யூட்டிலைஸ் தேவைக்கு பயன்படுத்திக்கிறதுக்கும் போரான் தேவைப்படுது ஓகே எதுக்கு கால்சியம் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கும் அதாவது கால்சியம் யூஸ் பண்ணுறதுக்கும் போரான் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் மெம்ப்ரைன் ஃபங்க்ஷன் மெம்ப்ரைன் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு செ போலான் ஜெர்மினேஷன் பண்ணுறதுக்கு செல் வந்து வளர்கிறதுக்கு எலாங்கேட் ஆகிறதுக்கு செல் டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுக்கு அப்புறம் கார்போஹைட்ரேட் ட்ரான்ஸ்லோகேஷன் ஆகிறதுக்கும் மாலிபிலம் தோனா பிளான் வந்து மால்ப்டேட் அயான் ஆ வந்து இது அப்சர்வ் ஆகும் அப்புறம் வந்து இது வந்து செவரல் என்சைம்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காம்போனண்ட்டாக இருக்குது அதாவது எப்படின்னா நைட்ரோஜினேஸ் இதுனால் இந்த நைட்ரோஜினேஸ் நைட்ரேட் ரிடக்டேஸ் இந்த ரெண்டு என்சைம்லேயும் வந்து இந்த மாலிபிடம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போத் ஆஃப் விச் ரெண்டு நைட்ரோஜினம் மெட்டபாலிசமில் நடக்க நடக்கிறதுல உள்ள ஒரு ரெண்டு என்சைம் தான் இது இதில் முக்கியமான காம்பவுண்ட் வந்து மாலிப்டினம் குளோரின் எடுத்துக்கணும்னா இது குளோரைடு ஆனயனா வந்து அப்சர்வ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சோடியம் பொட்டாசியம்னு ரெண்டும் சேர்ந்து இது சொல்லிடு கான்சன்ட்ரேஷன் ஆனையான் கேட்டையான் பேலன்ஸை வந்து இது வந்து ஹெல்ப் ஆகுது அதுக்கு இல்லாமல் இதுவும் வாட்டர் ஸ்பிளிட்டிங் ரியாக்ஷன் ஃபோட்டோசிந்திஸ்கில் யூஸ் ஆகும் அது பண்ணி வாட்டர் ஸ்பிளிட்டிங் மூலயமா ஆக்சிஜன் எவல்யூஷனுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது அதுக்கடுத்து வந்து டிஃபிஷியன்ஸ் தான் என்ன நிறையா தேவைப்படுற இடத்துல கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னா அங்கே வந்து பற்றாக்குறை ஏற்படும் அதான் டிஃபிஷியன்சி ஓகே ஒரு எலமெண்ட் இவ்வளோ தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குல்ல அந்த அதுதான் கிரிட்டிக்கல் கான்சென்ட்ரேஷன் அது கீழே கம்மியாகிடுச்சுன்னா வந்து டிஃபிஷியன்சி அதுக்கு மேலே ரொம்ப கூடியச்சுனா அது வந்து டாக்ஸிசிட்டி அதை சொல்கிறாங்க ஓகே அதான் டிஃபிஷியன்சி சிம்டம் நிறையா வந்து கம்மியாக இருக்குன்னா அங்கே நிறையா சிம்டம்ஸ் வந்து வெளியில் காமிக்கும் எப்படி ஒரு செல் வந்து இறந்து போகிற முடியும் அழுகி போகிற மாதிரி அதுக்கப்புறம் அது மஞ்ச பூக்குற மாதிரி அது மாதிரி நிறைய இது வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து எப்படி தெரியும்னா இந்த டிஃபிஷியன்சி சிம்டம் டென்ஸ் டு அப்பியர் இந்த ஃபஸ்ட்டு வந்து எங்கே தெரியும்னா ஓல்டர் டிஷ்யூஸில் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டிஃபிஷியன்சி தெரியும் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் நைட்ரஜன் பொட்டாஷியம் மெக்னீஷியம்னா வந்து இது வந்து ஓல்டர் அதான் செனசன்ட் லீவ்ஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு தெரியும் இந்த ஓல்டர் லீப் பயோமாலிகல்ஸ் கண்டைன் திஸ் எலமெண்ட்ஸ் அது வந்து உடஞ்சி அதுக்கடுத்து மேக்கிங் இது வந்து எங்கர் லீவ்ஸுக்கு போய் அதுக்கு பலன் அடிக்கிற யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அது வந்து மூவ் ஆகிரும் அதுக்கடுத்து டிஃபிஷியன்ஸ் சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு அப்பயே இருந்தால் யங் டிஷ்யூவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடான் வந்து சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பெரிய பெரிய ஓல்டருக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா அங்கே வந்து அது ஓல்டராக இருக்குது போகுறான் இதே வந்து எங்கர் டிஷ்யூவில் தேவைப்படுச்சுன்னா இப்போ வந்து இம்மொபைல் எலமெண்ட் வந்து இல்லை அதாவது கால்சியம் அந்த சொன்னாங்க இம்மொபைல் எலமெண்ட் வந்து அவர் ரிலேட்டிவ்லி அந்த நாட் ட்ரான்ஸ்போர்டட் அவுட் ஆஃப் த மெச்சூர் ஆர்கன்லேருந்து அங்கே வந்து மூவ் ஆகலை அப்போ அப்போ வந்து அங்கே வந்து எங்க எங் டிஷ்ஷூவில் வந்து அங்கே சிம்டம்ஸ் காமி டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் எக்ஸாம்பிள் வந்து கால்சியம் அதெல்லாம் ஏன்னால் கால்சியம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த செல்லோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரக்சரல் காம்போனண்ட் அது என்ஸ் ஆர் நாட் ஈஸிலி அது ஈஸியாக ரிலீஸ் ஆகாது ஓகே ஓகே கிரேட் சிக்னிஃபிகண்ட் இந்த இந்த மினரல் நியூட்ரிஷனை பற்றி பிளான்ஸை பற்றி தான் அக்ரிகல்ச்சர் ஹார்ட்டிகல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டாக ஆகும் அதுக்கடுத்து டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் அதாவது குளோரோசிஸ் நிக்ரோசிஸ் ஸ்டன்ட் அண்ட் பிளான்ட் க்ரோத்து ப்ரீ மெச்சூர் ஃப வளர்கிறதுக்கு மேலே கீழே விழுகிறது அதுக்கு பட்ஸு அது இன்ஹெபிஷன் ஆஃப் செல்டவிஷன் இதான் வந்து டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் குளோரோசிஸ் வந்து எப்படின்னா குளோரோஃபில் வந்து இல்லாமல் இருக்கிறது வந்து லா வந்து குளோரோசிஸ் சிம்டம்ஸ் ஓகே அப்போலாம் வந்து என்ன பண்ணால் லீவ்னா வந்து எல்லோ ஆகும் திஸ் சிம்டம்ஸ் காசு இந்த எலமெண்ட்னால் இல்லாததுனால டிஃபிஷியண்ட்டாக கம்மியாக இருக்கனால இருக்குது இப்போ நிக்ரோசிஸ் எதுனா நிக்ரோசிஸ் எதுனா டிஷ்யூ வந்து இறந்து போகிறத வந்து நிக்ரோசிஸ் சொல்கிறாங்க இப்போ பர்டிகுலரில் வந்து லீவ் டிஷ்ஷுல வந்து இங்கே இருக்கும் இது எதுனாலனா இந்த இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கனால இது இந்த எலமெண்ட்ஸ்லாம் கம்மியாக இருக்கனால இங்கே டிஃபிஷியன்சி வருது இது வந்து லோ லெவலில் இருந்துச்சுன்னா இங்கே வந்து செல் டிவிஷன் வந்து இன்ஹிபிட் ஆகுது ஸ்டாப் ஆகுது இந்த எலமெண்ட்ஸ்லாம் லோவாக இருக்கனால சம் எலமெண்ட்ஸ் அதாவது இங்கே நல்ஃபு நைட்ரஜன் சல்ஃபர் மாலுபடியாக இங்கேனா இருக்கனா இது வந்து கம்மியாக இருக்கனால இங்கே வந்து ஃப்ளவரிங் வந்து டிலே ஆகுது பூ பூ பூக்கிறது வந்து லேட் ஆகுது ஓகே இதெல்லாம் நிறையா வந்து என்ன டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் இதை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க டாக்ஸிசிட்டி இதெல்லாம் வந்து அவ்வளோ கே இம்பார்ட்டன்ட் கிடையாது ஓகே இது சும்மா நான் சொல்கிறேன் மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணால் போதும் டாக்ஸிசிட்டி ஆஃப் மைக்ரோ நியூட்ரென்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து டாக்ஸிசிட்டினா என்ன கொஞ்சம் தேவைப்படுற இடத்துல நிறையா இருந்துச்சுன்னா அங்கே வந்து விஷமாக மாறிடும் அளவுக்கு நெஞ்சினால் அமிர்தங்க நெஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் அவங்க லோ அமௌண்ட்டாக தேவைப்படாது அங்கே வந்து நிறையா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஓகே அதுதான் இட் மாட்ரேட் இன்க்ரீஸ் காஸ் த ட டாக்ஸிசிட்டி ஓகே இன் அதர் அதர்வ்ஸ் இந்த நேரோ ரேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அண்ட் வித் த எலமெண்டாக சாப்பிட்டேமோ எனி மினரல்ஸ் ஐ ஆன் கான்சன்ரேஷன் இன் டிஷ்யூ இஸ் ரெடியூஸ் த ட்ரை வெயிட் ஆஃப் தட் டிஷ்யூ பை அபவ் டென் பர்சன்ட் இதுதான் வந்து அதுதான் டாக்சிசிட்டி அந்த மீனிங் சொல்லி அதில் நிறையா வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கூடியிருச்சுன்னா அதுங்க வந்து டாக்ஸிசிட்டி ஓகே கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷனுக்கு மேலே போயிடுச்சுன்னா இது வந்து டாக்ஸிசிட்டி சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணால் கஷ்டமாக இருக்கும் ஓகே டிஃப்ரெண்ட் பிளான்ட்டுக்கு போ போ வித்தியாச வித்தியாச வித்தியாசமாக ஒவ்வொரு பிளான்ட்டை பொறுத்த டிஃபர் ஆகும் ஓகே எக்ஸஸ் ஆஃப் அன் எலமெண்ட் வந்து அப்படியே வந்து ஒரு அப்டேக் ஆஃப் நிறைய நம்ம சாப்பிட்டோம் ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு பிரியாணி இருக்குது இங்கே வந்து இன்னொன்று இருக்குது ஓகே இங்கே சிக்கன் பிரியாணி இருக்குது மட்டன் பிரியாணி இருக்குது நம்ம சிக்கன் பிரியாணியை வந்து பார்க்குறதுக்கு மட்டன் பிரியாணி பார்க்குறதுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி நம்ம நல்லையா சாப்பிட்டோம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்போயெல்லாம் வந்து கொண்டு வராங்க அம்மா இந்தா மட்டன் பிரியாணி இருக்குது அப்படின்னு அங்கே வாமிட்டு வர மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க இங்கே எப்படி நீங்கள் இதை எடுப்பீங்க இதுவும் உங்களுக்கு ஆசை தான் அதான் சொல்கிறாங்க நிறைய இதை ஒன்று எடுக்கிறதுக்கு மூலியமா மிச்ச எலமெண்ட் தான் வந்து எடுக்க முடியாமல் அந்த சுட்சிவேஷன் ஆகிடுது ஓகே இன்ஹிபிட் த அப்டேக் ஆஃப் அனதர் எலமண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராமினன்ட் சிம்டம்ஸ் ஆஃப் மேக்னீஸ் வந்து நிறைய எடுத்துக்கிச்சுனா அங்கே வந்து ப்ரௌன் ஸ்பாட் தான் அங்கே வந்து உருவாகுது எதை சுற்றினா குளோட் குளோ குளோரோட்டிக் வெயின்ஸை சுற்றி வந்து அங்கே ப்ரௌன் ஸ்பாட் உருவாது ப்ரௌன் கலர் புள்ளி புள்ளியாக இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு தட் என்னென்னா இந்த மேக்னி அயன் மேக் மெக்னீஷியம் எடுக்கிற இடத்துல வந்து மேக்னீஸையே இதை வந்து நிறைய எடுத்துக்கிட்டு அயன் மெக்னீஷியம் எடுக்க வந்து தவறிடுச்சு ஓகே மட்டன் பிரியாணியை வந்து தவிர்க்க முடியுது வே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வந்து நான் மேக்னீஸ் நிறையா எடுத்துகிட்டேன் அயன் மெக்னீசியம் எடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது இங்கே வந்து டிஃபிஷியன்சி ஆகுது இது வந்து டாக்ஸிசிட்டி ஆகுது ஓகே இது வந்து கேட்டிருக்காங்க மேக்னீஸ் வந்து எதாவது கேல்ஷியம் அயன் மேக்னீசியமுக்கு அதுக்காக மேக்னீஸ் ஆல்சோ வந்து அதை மட்டும் இல்லாமல் அயன் மெக்னீஷியம் மட்டும் இல்லாமல் கேல்சியம் வந்து ஷூ ஷூட் அப்பெக்ஸில் வந்து ட்ரான்ஸ்லோகேட் ஆகிறதையும் வந்து தடுக்குது எக்ஸஸ் ஆஃப் மேக்னீஸ் மே இன்ஃபேக்ட்டை இது வந்து என்னன்னா எந்த டெந்த டிஃபிஷியன்சி உருவாக்குது அயர்ன் மெக்னீஷியம் கால்சியம் இந்த மூணு எலமெண்ட்டுக்குள்ளே டிஃபிஷியன்சி உருவாகுது அதுக்காக எலமெண்ட்டைனால் எப்சர்வ் எப்படி அப்சர்வ் பண்ணுறது இங்கே பார்க்குறோம் ஓகே மச் ஆஃப் த ஸ்டடீஸ் வந்து எப்படி அப் அப்சர்வ் ஆகுதுன்னு வந்து இன்னுமே பார்க்க அந்த அப்டேக்கை வந்து ரெண்டு ஃபேஸாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து ஈஸியாக ரேப்பிட்டாக வந்து பாஸ் ஆகிற மாதிரி ஓகே வேமா இந்த மேலே அப்படியே போகும் ஓகே அது ஈஸியாக போவோம் எங்கேயோ அவுட்டர் ஃபேஸ் இல்லை ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லைன்னா அவுட்டர் ஸ்பேஸ் மூலியமாக செல்லூட அவுட்டர் பகுதியில் போயிடும் ஓகே அது பேர் அப்போ பிளாஸ் இது வந்து பேசிவாக இருக்குது இதே செகண்ட் ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து உள்ளலேருந்து இன்னர் ஃபேஸ்லேருந்து போகிறனால உள்ளத்தில் நிறையா வந்து நிறையா வந்து உள்ளத்தில் வந்து நிறையா என்ன தடுப்பு மாதிரி இருக்கனால அங்கே ஸ்லோவாகுது ஓகே அது பேர் சிம்ப்ளைஸ்ட் சிம்பிளாஸ்ட் ஆஃப் த செல் சொல்கிறாங்க த பேசிவ் மூமெண்ட் ஆஃப் அயன் இன் டூ த அப்போ பிளாஸ் யூஸ்வலி அக்கர் த்ரூ த அயன் சேனல் அயன் சேனல் மூலியமாக தான் இங்கே வந்து இந்த மூமெண்ட் நடக்குது அப்போதில் வந்து இந்த ட்ரான்ஸ் மெம்பரைன் ப்ரோட்டீன் தட்டா இங்கே வந்து செலக்டிவ் போர்ஸாக வந்து என்ன நடக்குதுன்னா இந்த ட்ரான்ஸ் மெம்பரைன் ப்ரோட்டீன் வந்து செலக்டிவ் போர்ஸாக அங்கே ப்ரெசென்ட் ஆகுது அந்த அயன் சேனல் அப்போ அந்த அதர் ஹேண்ட் இந்த என்ட்ரியாக ஒரு அயன் வந்து உள்ளத்தில் என்ட்ரி ஆகுது இல்லைன்னா வெளியில் போகுதுன்னா இங்கே டூ அண்ட் சிம்பிளாஸ்ட் டூ முன்னாடி போகிறது இல்லை வெளியில் வர்றதா இருந்தால் அங்கே வந்து எனர்ஜி தேவைப்படுது ஓகே மெட்டபாலிக்கு எனர்ஜி தேவைப்படுது வேறு எதாவது அங்கே வந்து அது ஆக்டிவ் ப்ராசஸ் நடக்குது இதே வந்து எலமெண்ட் வந்து உள்ளக்கில் யூஷுவலாக ஃப்ளெக்ஸ் இந்த மூமெ எலமெண்ட் மூவ்மெண்ட்டை வந்து ஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க உள்ளக்கில் போச்சுன்னா அது இன்ஃப்ளெக்ஸும் வெளியில் போச்சுன்னா அது எஃப்ளக்ஸும் சொல்லுவாங்க ஓகே ஓகே மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்